பிகில் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் சார், இது மாதிரி நடிகர் விஜய் வந்து பூக்கடை தொழிலாளியை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசியிருக்காரு. என்னன்னா, பூக்கடையில் வேலை பார்க்குறவன் இடையில வேலை இல்லாமல் போயிடுறான், அவனை கொண்டு போய் ஒரு வெடிக்கடையில் வேலைக்கு சேர்க்குறாங்க. வெடிக்கடையில் வேலைக்கு சேர்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, தண்ணியை பூரா தெளித்து வெடி பூரா இதாகிற மாதிரியும், எவனை எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தராதாரம் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பூத்தொழில்காரவங்கள பூத்தொழில் செய்யக்கூடுகிறவங்கள கேவலமாக பேசிய நடிகர் விஜயை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் ஒரு பூ சங்கம் சார்பாக, அண்ணா புஷ்ப தொழிலாளர் சங்கம் சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சார். இவர் இது மாதிரி ஒரு மேடையில் வந்து இவர் படம் எடுத்தவரோட கலாநிதி மாறனை திருப்தி படுத்துறதுக்காக மேடையில் உட்காந்துக்கிட்டு அடுத்த ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை வந்து இயல்பாக வந்து பேசக்கூடிய இது மைக்கு கிடைச்சா எது வேணாலும் பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது சார். இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் 100,000 தொழிலாளிகள் இருக்காங்க இந்த தொழிலில். பூ விவசாயியிலேருந்து பூ கட்டக்கூடியவங்க, மாலை கட்டக்கூடியவங்க, பூ வியாபாரம் பண்ணவங்களுக்கு 100,000 மேற்பட்ட தொழிலாளி இருக்காங்க. பாண்டிச்சேரி உள்பட 40 மாவட்டத்திலையும் 100,000 மேற்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் 100,000 பேர் இந்த தொழிலில் இருக்காங்க. அதனால் இந்த தொழில் வந்து ரொம்ப எல்லா தொழிலையும் வந்து சிறந்தது தான். அதங்காட்டி இந்த தொழில் ரொம்ப புனிதமான தொழில். இந்த தொழிலில் வந்து இந்த தெய்வத்துக்கு கட்டக்கூடிய மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக வந்து இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் கட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தொழிலாளிங்க இருக்காங்க. இவ்வளோ தொழிலாளிங்களும் இயல்பாக போய் பூக்கடைக்காரனை போய் வெடிக்கடையில் சேர்த்து விட்டால் அவன் வந்து தண்ணி தெளித்து விட்ருவானா? நாங்கள் என்ன வந்து கீழ்ப்பாக்கத்தில் வேலை பார்க்குறோமா, இல்லை ஏர்வாடியில் வேலை பார்க்குறோமா, இல்லை எங்கே சார் நாங்கள் வேலை பார்க்குறோம், பூ தொழில் செய்கிறோம் சார், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் தொழிலை இயல்பாக பேசுகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இது கிடையாது சார். நீங்கள் வந்து நாங்கள்லாம் ஒரு லேபர், ஒரு கூலி தொழிலாளிக்கு 500 ரூபா சம்பளம், இன்னும் விவசாயி பார்த்தீங்கன்னா தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி, இது மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி உங்கள் அப்பா வந்து திரையுலகத்தில் வந்தவொடனே 2 படத்தை எடுத்தார், நீங்கள் ஒரு கதாநாயகனானோடனே இன்றைக்கி வந்து பல கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிற ஆணவத்தில் வந்து எல்லா தொழிலும் இயல்பாக பேசக்கூடாது சார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம், இதை வந்து திரும்ப பெறணும். இல்லைன்னா படம் ரிலீஸ் அன்னைக்குள்ளே காவல்துறை அனுமதி பெற்று மாவட்டந்தோறும் இதை கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பூ தொழிலாளர்கள் அனைவரும் இந்த படத்தை புறக்கணிக்கிறோம் சார். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.